மத்திய சென்னைக்கு உட்பட்ட எழும்பூரில் உள்ள அனைத்து வாக்கு சாவடிகளிலும் வாக்காளர்களுக்கு முறையாக பூத் ஸ்லிப் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக ஏராளமான வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் திரும்பி செல்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், தற்போது எழும்பூரில் உள்ள வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் இல்லை என்று மக்கள் அதிருப்தியில் வெளியே செல்கிறார்கள், இது குறித்து விவரங்களை பதிவுபடலாம். வணக்கம். வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கினாலும் பல வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வந்து முறையாக விநியோகிக்கப்படவில்லை என்பது வாக்காளர்களின் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. சென்னை அந்த மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட எழும்பூர், புரசைவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளில் பூத் ஸ்லிப்புகள் முறையாக வாக்காளர்களுக்கு வழங்காததால் காலை 7 மணிக்கே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்க வந்த வாக்காளர்கள் ஏமாற்றத்துடன் வாக்களிக்காமல் திரும்ப செல்கின்றனர். பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் பரவாயில்லை, வாக்காளர் அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு நேரடியாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்தால் அவர்களை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என நேற்றே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாகட்டும் சென்னை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியாகட்டும் இருவருமே தெரிவித்திருந்தார்கள். அடையாள அட்டை 13 அடையாள அட்டைகளில் ஏதாவது ஒன்றை வைத்து வாக்களிக்கலாம். அதே போன்று பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் வாக்கு மையங்கள் அருகிலேயே பிஎல்ஓ எனப்படும் அதிகாரிகள் வாக்குச்சீட்டுகளை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் பல இடங்களில் பிஎல்ஓ அதிகாரிகள் இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக புரசைவாக்கத்தில் உள்ள திடீர் நகரில் உள்ள ஜிசிசி வாக்குச்சாவடியில் பிஎல்ஓ அதிகாரிகள் இல்லாததால் பல வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் திரும்பி செல்கின்றனர். அதே போன்று புதுப்பேட்டைக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பல இடங்களில் பூத் ஸ்லிப் முறையாக விநியோகிக்கப்படாததால் மாநகராட்சி அதிகாரிகள் அதிகப்படியான வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்க முடியாமல் தவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதே போன்று பல இடங்களில், அதே போன்று சென்னை எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி பள்ளியில் நேரடியாக வாக்களிக்க வந்த மத்திய சென்னை அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் பார்த்தசாரதி அங்கே திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வரும் நபர்களையும் பார்த்து அது குறித்து உரிய புகார் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். எழும்பூரில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு முறையாக பூத் ஸ்லிப் வழங்காததை கண்டித்து மக்கள் அங்கு வாக்கு செலுத்தாமல் திரும்பி செல்கின்றனர். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி பெருநகர சென்னை கமிஷனர் அவர்கள் தெளிவாக தெரிவித்தார், 6,23,00,000 பேருக்கு இந்த பூத் ஸ்லிப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டன என்று சொல்லிவிட்டார். ஆனால் வாக்குச்சாவடியில் வந்து பார்க்கும்போது அங்கே வாக்கு பூத் ஸ்லிப் கிடைக்காதவர்கள் கூட்டம்தான் அதிகமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு இங்கேயே பார்த்தால் கார்பரேஷன்காரர்கள் அதே ஸ்டாஃபு அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆனால் அங்கே கொடுத்து எல்லாரும் முழுதாக கொடுத்து விட்டார் என்று சொல்வது அரைகுறையான ஒர்க்கு. மொத்தத்தில் ஒரு கோஆர்டினேஷனே தேர்தல் அலுவலர்களிடத்தில் இல்லை. ஒரு இடத்தில் போனால் இங்கே இல்லை என்கிறார்கள், ஒரு இடத்தில் போனால் இல்லை என்கிறார்கள். நாங்கள் ஏஜென்ட்டுகளை முறையாக போட்டால் அந்த இது செல்லாதென்றார்கள். ஒரு 1,500 கையெழுத்து போடும்போது அந்த கையெழுத்து போடும்போது விறுவிறுன்னு போடும்போது பிழை இருக்காது, கொஞ்சம் அவசரத்தில் இருக்கும். ஆனால் இது ஒரிஜினல் கையெழுத்து இல்லை என்று ஏஜென்ட்டுகளை அனுமதிப்பில்லை. அதை போய் வாதாடி போராடி எழும்பூரில் போய் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. மொத்தத்தில் குழப்பமாக நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்தல். இந்த கார்பரேஷன் அதிகாரிகள் தான் வீட்டுக்கு வந்து இந்த நேம் ஸ்லிப்பை கொடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த வாங்குகிறவர்கள் தமக்கு ஓட்டு இருக்கிறது என்று நம்பிதான் வாக்குச்சாவடிக்கு வருகிறார்கள். ஆனால் வருகிற நேரத்தில் அங்கே ஓட்டு இல்லை என்றால் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். அப்போ எப்படி ஓட்டு சீட்டு அங்கே வந்தது? ஆகவே இது பெரிய ஒரு சதி நடக்கிறதோ என்பது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. ஆகவே முற்றிலும் குழப்பமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நானும் காலையிலிருந்து 10 இடங்களில் பார்த்து கொண்டு வருகிறேன்.